யுத்தத்திற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்திய சிபிஐ அதிகாரியான என்னை கூப்பிட்டு உங்கள் பழைய டீமுடன் இலங்கை சென்று பிரபாகரன் பொட்டு அம்மான் அகிலா ஆகியோரை கைது செய்து வர வேண்டும் என்றார் அவரது உத்தரவை சிறமேற்கொண்டு உடனே கிளம்பினோம் ஆப்பிரிக்க அமேசான் காடுகள் இஸ்ரேல் ஆகிய இடங்களில் தீவிரவாதிகளை பிடிக்க தீவிர பயிற்சி பெற்று பின்னர் சதுரகிரி மலைக்கு சென்று கூடுவிட்டு கூடு பாய்தல் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறையும் வித்தை என எல்லாவற்றையும் சித்தர்களிடம் கற்றறிந்து ஈழம் சென்றோம் கடும் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் ஒரு பங்கரில் பிரபாகரன் பகையராக்கள் பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்தோம் நான் மட்டும் மற்றவர்களின் கண்ணில் படாமல் இருக்கும் வித்தையை பயன்படுத்தி உள்ளே சென்றேன் பார்த்தால் ஆச்சரியம் அதிர்ச்சி ஆம் புலி தலைவர் பிரபாகரன் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார் செந்தமிழர் சீமான் பிரபாகரன் ஒரு ஸ்பூனில் குழந்தைக்கு தாய் கொடுப்பது போல பாலை கொடுத்து கொண்டிருந்தார் சீமானின் வலது காலை பொட்டு அம்மானும் இடது காலை அகிலாவும் விட்டு கொண்டிருந்தனர் பிரபாகரனின் மனைவி மதிவதனி பனை ஓலை விசிறியை கொண்டு விசிறி கொண்டிருந்தார் ஆகா பிரபாகரன் எப்பேற்பட்ட மனிதன் அந்த மனிதரே இந்திய அரசால் அடக்கி ஒடுக்கப்பட்டு உரிமைகள் அனைத்தையும் இழந்த மூத்த குடி தமிழ் இனத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாம் சீமானுக்கு கொடுக்கும் மரியாதையை பார்த்தேன் வியந்து போனேன் இனி தமிழ் இனத்திற்கு கவலை இல்லை உலகை வெல்லும் என்று முடிவு செய்து பிரபாகரன் வகையராக்களை கைது கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு வெளியே வந்து நண்பர்களிடம் விவரித்தேன் அவர்களும் ஒப்புக்கொண்டனர் பின்னர் ஒரு துண்டு சீட்டில் சோனியா ராஜுவின் கொலை ரகசியம் வெளியே வராமல் இருக்க பிரபாகரன் வகையராக்களை அழிக்க திட்டமிட்டிருக்கிறார் என்பதை சொல்லி உஷாராக இருக்கும்படி தகவல் சொல்லிவிட்டு இந்தியா திரும்பினோம் ஈழம் அழிந்தாலும் பிரபாகரன் ஆசி பெற்ற சீமான் தமிழ் இனத்தை உலகின் தலை சிறந்த இனமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது இருக்கிறது இன்னும் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க டம்ளர் வாழ்க தமிழர் இனம் நன்றி